கண்ணாடி பார்த்தா பட்டு அதான் நெத்திர வணக்கம் 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 உன் கண்ட முடிஞ்சு போச்சு என்ன விளக்கம் இருப்பாங்க தன்னை பாதசாரியாய் நடந்து சென்ற எங்க இந்த புத்தகங்கள் எதுக்கு போற என்ன ஒண்ணு சமாதான டெய்லி பாத்துங்க இந்த பக்கம் எங்க போற எங்க போற எங்க போல சமான பன்னிக்கறி ஒரு காட்டகத்தில்
மதம் பொருந்திய யானை, பெருத்த யானை. ஆமாம், தண்ணீர் குடிப்பதற்காக, தண்ணீர் ஜலம் குடிப்பதற்காக. சூனி வச்சுக்கிறாங்க பாருங்க, நான் சொன்னதுங்க. சரிடா ஜலம், ஆ தண்ணீர் டாய் ஏறாங்க. சரிடா தண்ணீரா, ஆ ஜலம். சரி நீரு. இருக்கக்கூடிய முதலையானது அந்த யானை காலையை பற்றி கொண்டதாம். காலை பற்றி கொண்டதா? அப்போ தண்ணியில முதலைக்கு பல அதிகம், கரையில யானைக்கு பல அதிகம். அப்போ யானை இழுக்க, முதலை இழுக்க, யானை இழுக்க, முதலை இழுக்க அப்படின்னு ஒரு காலம் தண்ணியில இருக்கக்கூடிய முதலை யானை இழுக்க, இழுக்க மேல இருக்கக்கூடிய யானை இழுக்க, இழுக்க யானை இழுக்க, இழுக்க. இது ரெண்டுமே இழுத்து கொண்டே இருக்கின்றது. பகவானுடைய நாமதத்தை சொல்லி அழைத்ததா? தன் உயிர் போயிடுமோ இல்லையோ என்று நாராயணா, வைகுந்தா, கோவிந்தா, வாசுதேவா, பரந்தாமா அப்படி என்று நாராயண கோவிந்தனை துதித்துக் கொண்டிருக்கின்றதாம். யானையாக எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டாம். ஆமாம், அப்போ பகவான் எங்க இருக்கிறார்? எங்க எங்க பகவானுடைய மார்பிலே தங்கக்கூடியவள் யார்? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி இருக்கிறாளா இல்லையா அதையும் பார்க்கல? பார்க்கவில்லை. பங்கைய திருவை பாராய், பங்கைய திருவை பாராய். பாம்பனை முடி நிலை தேடா, பாம்பனை முடி நிலை தேடா. அவர் படுக்கக்கூடிய இடம்டா? ஓ பாம்பு மேல, பாம்பு மேல திருப்பார் கடல். அந்த பாம்பு இருக்குதா? இருக்கிறதா இல்லையா? இல்லையா அதையும் பார்க்கல. யார் பகவான்? பங்கைய திருவை பாராய், பாம்பனை முடி நிலை தேடா. இங்கிருந்த கருடன் ஏறார். ஓ இங்கிருந்த கருடன் ஏறார். அவர் ஏறக்கூடிய வாகனம் கருட வாகனம். கருட வாகனம் சொல்லுங்க. சங்கு சக்கரம் கையாண்டார் கட்டினாலும் அந்த வீட்டில் அப்போ
அமரக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம், பாபாக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம், அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரம்மன் தர்மன் சத்ரியன் சத்ரியன் வைசியன் சூஸ்தாண்டு சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவன் சொல்ல நான்கு வண்ணத்தார் அமைதியாக அமர்ந்து அமர்ந்து நம் கூத்தை கண்டுகளுக்கினார். ஆமா, அவர்களுக்கும் அவர்களுக்கும் இன்னும் நம் பழனூர்லிருந்து வந்து நம்மையும் பொருட்டு நம் கூத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும் வந்திருக்கூடிய அன்பு உள்ளங்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இந்த சிறியவன் பிரகாஷ் கோடான கோடி வணக்கம். பயனூர் கிராமம் 3 கிலோமீட்டர் நாடகாசிரியர் என்ன போக சத்தியமா கடகாரம் வந்துக்கிறான். எங்க அப்பா கடகாரம் வந்துட்டான். கடன் குடுத்து சத்து கடை வாங்கணும், உயிரோட இருக்கணும். கடன் குடுத்தா பாரு, சுத்தமா சேர்த்து பண்ணும். கடன் வாங்கினா பாரு, உயிரோட இருக்கு. யார யார கை காட்டுறா? உனக்கு கடன் குடுத்தா சுத்தமா நான் சேர்த்துமா? வருது வந்து கேட்டான் கடன் குடுத்தோம். அவன் வீட்டு ஒரு 1000 தாட்டி வந்திருக்கும் போவோம், ஆனா கடன் கொடுக்க மாட்டான். அது நீ கொடுத்த கடைக்கார நான் போடுவான். நான் கொடுத்த கடை என்ன பண்ணுவேன் தெரியுமா? அம்பாள் சைஜ் அப்படியே தர தண்ணி கேட்டா வட்டி கொடுக்க மாட்டான், அடிச்சா அசல் கொடுக்க மாட்டான். போட சொட்டா என்ன எகித்து கேட்டா வட்டி குடிக்க மாட்டான், அடிச்சு கேட்டா அசலு குடிக்க மாட்டான். போய சுவேட்டி கேட்டானா வட்டி தர மாட்டான். எதனா ஓங்கி ஒரு கோவம் அடிச்சுட்டுனா சுத்தமான ஒரு லட்சம் தாத்தா பேர் அப்பா பேர் சொன்ன எனக்கு பணத்தை சொத்து சேர்த்து வைக்கலாம். பேரை சம்பந்த வச்சுட்டு போயிடறாங்க. அவங்க பேரை சொன்ன உடனே போதும் தூங்குறவங்க கூட பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு போவாங்க.
அதாவது வந்து சொல்லுவாரு இப்ப, அதாவது ஜம்ம ஓடிங்கன்னு சொல்றாரு யாருங்க நாகராஜு. அப்படி பிறந்தாலும் அவர்கள் பெயர் கெடுக்காமல் வாழ வேண்டும், அத முதல்ல எடுக்கணும் பேர். புரியுதா? என்னடா வந்தா அவங்க பரவாயில்லடா, வேஸ்ட் சொல்ல கூடாதுல்ல. புள்ள பண்ணிட்டு போறான், நல்ல நல்ல இவன் நல்லவனுக்கு போய் புள்ள பண்ணிட்டு போறான். இவன் ஏன்டா உன்னை ஏன்டா பெத்தாங்க? உன்னை யார் பெத்தது? ஏன்டா சொட்டா? உன்னை எப்படிதான் பெத்தாங்க? ஆமா ஆமா. அப்போ மனிதனாக பிறந்து விட்டால் இறப்பு கண்டிப்பாக உண்டு என்றால் இறப்பு ஒரு நாளைக்கு மனிதனுக்கு. கண்ணாயிரமா வாதியா இருக்கு, நீ தாளாடிச்சா வாதியா இருக்கு, தாளாடிச்சா ஏகப்பட்ட பேரு, நீ தாளாடிச்சா எல்லாம் செத்துட்டாங்க, எல்லாம போயிட்டாங்க. நீ எப்ப சாவுறதா இருக்கு? நீ எப்ப போறதா இருக்கு? ஓ யாரா? நீ எப்ப சாவுறதா இருக்கு? யாரு நீ? எப்ப நீ தானா? வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு, தசரத சக்கரவர்த்திக்கு என் ஆதிரப்பாவுக்கு மொத்தம் மூன்று மனைவிமார்கள், மூன்று தேவிமார்கள். அதாவது கோசலை ஒன்று, கோசலை ஒன்று, கைகை இரண்டு, கைகை இரண்டு, சுமித்திரை, ஆமாம் சுமித்திரை, சுமித்திரை மொத்தம் மூன்று பேர், மூன்று மனைவி, மூன்று தேவிமார்கள். அப்போ தசர சக்கரவர்த்திக்கும் ரகுராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார். அதே தசர சக்கரவர்த்திக்கும் கையசிக்கும் அண்ணன் பரதன் பிறந்தார், பரதன் பிறந்து விட்டார். அதே தசர சக்கரவர்த்திக்கும் சுமித்திரைக்கும் சத்ருக்கன் ஒன்று, லட்சுமணன் இரண்டு. அப்படி பிறந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல், யாரு ஒரு குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றோம். அப்படி ராமர் லட்சுமணன் அண்ணன் தம்பி மாறுகிறான் சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இரண்டு பேரும் வேறு வயிற்று தாய் பிள்ளைகள் கிடையாது. ஆமா, வேறு வயிற்று தாய் பிள்ளையா இருந்தால் அவளை ஒற்றுமை பார்த்தான். தசர சக்கரவர்த்திக்கும் கோசலையம்மனுக்கு பிறந்தவர் என்ன ஆறு இரண்டா? ஓ ரங்கராம சந்திரமூர்த்தி. ஆமா, தசர சக்கரவர்த்திக்கும் என் சித்தி யாரு? எங்க அப்பா சுமித்திரைக்கு பிறந்தவர் சத்ருக்கன் லட்சுமணன். லட்சுமணன் ஆனால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? ராம லட்சுமணன். ஆமா ஆமா ஆமா, உலகத்தில் இருந்தாலும் ராம லட்சுமணன் மேல் ஒற்றுமையா இருக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் என் சிற்றன்னை கையின் வார்த்தை கேட்டு ராமா ஆமா
பரதன் நாட்டை ஆள வேண்டும். பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். நீ காட்டை ஆள வேண்டும். நீ காட்டை ஆள வேண்டும். அப்படி என்று கையே அம்மன் சொல்ல சொல்ல சொல் வார்த்தையை கேட்டு அன்னையாரும் அன்னையார் சீதா பிராட்டியும் சீதா பிராட்டியும் அண்ணனுடைய அண்ணன் ராமனும் ராமச்சந்திரன் பேரும் காட்டுக்கு சென்றார்கள். அண்ணா உங்களுடன் நானும் வருகிறேன். அண்ணா உன்னுடன் நான் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் நான் வருகிறேன். அப்படி என்று நாங்கள் மூவரும் அழகாக இப்படி அழகாக மூவரும் காற்றுக்கு வந்துள்ளோம். அது போனால் போகட்டும். நீ வந்த காரணம் என்ன? ஓ நான் இங்க வந்த குறுங்க காரணம் என்ன? அண்ணன் ரகுராம சந்திர மூட்டி உன்னை வருபடி கட்டளை. அண்ணன் ரகுராம சந்திர மூட்டி தம்பி லட்சுமணனை கொண்டு வா. ஓ அம்மா வருபடி கட்டளை. அப்படியா? ஆமா. சரி அப்போ அண்ணன் ரகுராம சந்திரத்தை பார்க்க வேண்டும். அண்ணையாரை பார்க்க வேண்டும். இருந்தால் வர சொல். எந்த கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க ஐயா. எந்தபடி அவன் கையில குளிர அது தகுதி உள்ளவன். அவன் அவன் ஆயுதத்தை பார்த்தாயா என் தம்பியோட அடக்க ஆச்சாரம் எவ்வளவு பணிவு பயபக்தி. அண்ணனிடத்திலே பணிவான வணக்கம். அப்பேற்பட்ட தம்பிக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம் தம்பி? அண்ணா வந்து எந்த அண்ணனுக்கு அதீத அன்பு, இந்த ராமன் மீது அதீதமான பாசம், உனக்கு பயபக்தி. அதனாலதான் ராம லட்சுமணன் சொன்னாங்க. அப்பேற்பட்ட என் பாதத்தை பணிந்த லட்சுமணா, என்னென்றைக்கும் குறை என்பது இல்லாமல் நிறைவோடு நீடூடி வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம். அப்படியே கட்டம் கட்டம். அண்ணா மதனி வந்திருக்கிறது. யார் பாதத்தை? என் ஜானகி அண்ணன் வந்திருக்காங்க. ஆமா சொல்லுங்க. Oh, my God.
ஒன்றாக கூடி இந்த லட்சுமணனை அழைத்த காரணம் தம்பி அண்ணா எதற்காக உன்னை வரவழைத்தன் தெரியுமா? அருமையன் தம்பி நாமோ அயோத்தி மாநகரம் விட்டு அருமையன் தம்பி நானோ அயோத்தி மாநகரை விட்டு பெருமையா பெருமையாய் குகனை வாழ்த்தி நம் பெரும் பஞ்சவடிக்கு வந்தோ பெருமையாய் குகனை மாற்றி பெரும் பஞ்சவடிவினா வந்தோ பரிவாக நாம் இருக்க நீ பர்ணக சாலை ஒன்று பரிவாக நாம் இருக்க பர்ணக சாலை திறமாக அமைத்து நீயும் சிறது செய்குவாயம் சிற்றன்னை வாக்கியமே சிறமேற்கொண்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் சஞ்சரிக்க வந்திருக்கிறோம். இந்த 14 வருடம் எங்கே தங்குவது? தங்குவது ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லை. நாம் தங்குவதற்கு ஏதுவாக பர்ணக சாலை அமைத்தால் இந்த கானகத்திலே மிருக ஜாதிகள் சிங்கம் புலி கரடி அப்படி சொல்லக்கூடிய நம்ம தொந்தரவு செய்யும். இதுல இருந்து நாம் தங்குவதற்கு ஏதுவாக பர்ணக சாலை அமைக்க வேண்டும். அதுக்காக தான் வனாந்திர காட்டகத்தில் கீழே தங்க முடியாது. அதனால பர்ணக சாலை ஒன்று அமைக்க வேண்டும். அமைக்க வேண்டும் அண்ணா. அமைக்க ஒரு நொடி தெரிவித்து உங்கள் என்னப்படி இதோ பர்ணக சாலை அமைச்சு. இன்னும் ஒரு வேலை செய்யணுமே. என்ன தெரியுமா? தம்பி லக்ஷ்மணனே கேளாய் நம் தலைவீதி துளைக்க வேண்டி
தம்பி லட்சுமணனே சாலாய் நம் தலைவிதி துளைக்க வேண்டிய செம்பதாய் வனத்தில் வந்தோம் செங்கரும்புடனே வர்க்கம் செங்கரும்புடனே வர்க்கம் சம்பிரமாய் கொண்டு வந்தால் நம் ஜானகி உடனே கூடி சம்பிரமாய் கொண்டு வந்தால் ஜானகியுடனே கூடி கும்பலாய் புசித்து நாமும் குடிய இருக்கலாமே. தம்பி, கானகத்திலே புசிப்பதற்கு பசி என்பது ஏற்பட்டு விட்டது. இது கானகத்திற்கு சென்று கனி வர்க்கங்கள் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனி அதை பறித்து வந்தால் நாம் மூரமாக கலந்து மூரமாக சேர்ந்து கானகத்தில் இருப்பது என்ன இருக்கும்? காரக்காய், காரக்காய், சூரக்காய், மா பிலா வாழை அப்படி என்று முக்கணி சொன்னாலும் இருக்கும். இருக்கும் எந்த கனி வர்க்கம் இருக்கிறதோ இருக்கிறதோ எது கிடைக்கிறதோ கிடைக்கிறதோ அதை பறித்து வந்தால் அப்படி நம்ம மூவரும் கும்பலமாக புசித்து வனவாசத்தை கழிக்கலாம். அப்படி ஒன்றை கூட விடக்கூடாது. போகணும் பறித்துக் கொண்டு செல்ல வேண்டும். சரியா, இந்த கனியை பறித்து அனைத்தும் இதோ அறுத்து விட்டோம். அண்ணன் இடத்துல கொடுத்து மூவரும் புசித்து உறங்க வேண்டும். தம்பி, அண்ணா, நீங்க திருவித்து வருகாரம் இதோ அறுத்து விட்டாயா? தம்பி, நீ அருமை தம்பி வாடா, நீ அந்த கனியை தாடா. நாட்டிலே மிதிலாபுரியில் முக்கணி அரிசுவியோடு உணவு உண்டாய். ஆமா, இந்த கானகத்தில் எங்களால் முடிந்த கனி வர்க்கங்களை தருகிறோம். இதை உண்டு பசியாறு. அப்படியே மன்னவாதா ஜானகி, தினந்தோறும் தம்பி லட்சுமணன் கானகம் சென்று கனிகளை கொழுது வருவது, ஆமா, நம்மிடத்துல கொடுப்பது, கொடுப்பது, நாம் இருவரும் புசிப்பது, ஆமா. ஆனா தம்பி ஒரு நாளாவது சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? கேட்டதே கிடையாது. கேட்டதே கிடையாது. ஏன்னா கனி வர்க்கங்களை பறிக்க கூடிய இடத்திலே அவன் சாப்பிட்டு இருப்பான், உண்டு இருப்பான் அப்படி என்று நினைத்து நான் ஒரு பொழுதும் கேட்டதில்லை. ஆனால் நம்ம இருவரும் உண்டு. அப்படி இல்லைங்க, அதே இப்ப கூட ஒருவருக்கு ஒரு கணவனுக்கு மனைவி சாப்பாடு எடுத்து வர்றான்னா அவங்க சாப்பிட்டே வந்தா கூட சாப்பிடுங்க, நாம சாப்பிடும் போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பாக அப்படி கொடுத்தாதான் அந்த அம்மாவுக்கு சொர்க்கம், நமக்கு சொர்க்கம். கண்டிப்பாக. ஆனால் நமக்கு தினந்தோறும் கனியை கொண்டு வந்து கொய்து கொடுக்கின்றா, ஒரு நாள் நீ சாப்பிட்டான்னு கேட்கவில்லை. தம்பியும் கேட்கல, நாமளும் கொடுக்கல, தம்பியும் கேட்கல. அதனால இந்த பழத்தை தம்பி சாப்பிட சொல்லி கொடுங்க. நாங்கள் இருவரும் உண்டு, மீதி இருக்கக்கூடிய கனி வர்க்கம் நீ உண்டாயோ என்று தெரியவில்லை. அதனால இந்த கனியை நீ உண்டு பசியாரு. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது?
தினந்தோறும் கணிவர்களை கொண்டு வருகிறேன். இது நாள் வரையில் தம்பி லட்சுமணா நீ புசித்தாயா அப்படின்ற ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அண்ணனாகப்பட்டவன் ராமன் ஒரு நாள் கேள்வி கேட்கவே கிடையாது. தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா, இன்றைய நாளில் தம்பி லட்சுமணா கனியை புசித்தாயா? புசித்தாயா? இந்த சாப்பிடு என்று அப்படி என்று அண்ணன் கனியை கொடுத்திருக்கிறார். ஆமா. ஆனால் இந்த கனியை நான் புசித்து விட்டால் எனக்கு ஊன் உறக்கம் வந்துவிடும். ஓ, தூங்கிடுங்க. தூங்கிடுவேன். அப்படி தூங்கிவிட்டால் மூவரும் தூங்கிவிட்டார். ஆமா. அண்ணன் அண்ணியாரை காவல் புரிவது யார்? ஒன்னிடுவேன். அதனால இந்த கனியை நான் இப்போது புசிக்க போவது கிடையாது. கிடையாது. ஏனென்றா இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை உண்டு. என்னங்க? அதாவது நாங்கள் மூவரும் எப்படி மூவரும் ஆமா இந்த பஞ்ச வடிவிலே இந்த வனத்திற்கு வந்தோம். வந்திருக்கீங்க. அப்ப ஆற்றங்கரை ஓரம். அப்போ ஆற்றை தாண்டினால் தான் மறுவனம் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். அப்போ ஆற்றங்கரை ஓரம் செல்லும் பொழுது மாலை பொழுது இருட்டு வந்து விட்டது. இந்த இருட்டு நேரத்தில் எங்கு போயா தங்குவது? தங்குவது அப்படி என்று யோசனை பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான குடில் இருந்தது. ஆமா. அந்த குடில் அருகாமல் சென்ற பார்த்தால் அந்த குடில் வாழக்கூடியவன் குகண்டு ஒரு படகோட்டி. படகோட்டி இந்த ஆற்றங்கரையில் இருந்து கரையில இருந்து அந்த கரையில் கொண்டு வந்து செல்லக்கூடியவன் அந்த படகோட்டி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த குடிச்சல்ல. ஆமா. நாங்கள் சென்ற உடனே ஐயா நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் குருவீத்தை சொன்ன உடனே வாருங்கள் 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 எங்களுக்கு குடிச்சல் வாருங்கள் அப்படி என்று எங்களுக்கு மரியாதை கொடுத்தான். ஆனால் எங்களுக்கோ மிகுந்த பசி பசி. அதனால புகழே புகழே வாழ்த்தனால் போதாது, எங்களுக்கு பசி அதிகமாக இருக்கிறது இருக்கிறது அப்படி சொன்ன உடனே ஒரு நொடியில் சென்று கன்னி வர்க்கங்களையும் ஆற்றிலே மீன் போகும் இல்லையா அந்த மீனை பிடித்துக் கொண்டு வந்து இலையில வைத்து விட்டான். அப்போ அனைவரும் புசித்துக் கொண்டிருந்தோம். அப்ப எனக்கு கோபம் அதிகமாக என்ன காரணம் அப்படி என்று கேட்டேன். அதற்கு அண்ணன் ராமச்சந்திரன் சொன்னார், லட்சுமணா கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். அதாவது தாய் இலையிலே இத்தனை கனி வர்க்கங்கள் இருக்க இருக்க உனக்கு அந்த மீன் மட்டும் எப்படி தெரிந்தது? தெரிந்தது. அதை தப்பரா எடுக்க வேண்டாம், தவறா நினைக்க வேண்டாம். அதுக்கு வேண்டாம் என்றால் எடுத்து வைத்துவிட்டு கனிவர்களை பூசிக்க வேண்டும் அப்படி என்று சென்றான். அன்று இரவு கழிந்தது. காலையில் படகோட்டி எங்கள் மூவரையும் அந்த கரைக்கு செல்லு கொண்டிருக்கும் அப்ப சொன்னான் குகன், இலையிலே கனிவர்கள் அத்தனை இருக்க இருக்க அத்தனை இருக்க உனக்கு மீன் மட்டும் கண்ணுக்கு தெரிந்தே தெரிந்ததே. அதனால் என்றைக்கா இருந்தாலும் இந்த கன்னி வர்க்கங்களை மறைப்பதற்கு உனக்கு நான் வரந்தருகிறேன் அப்படி என்று கட்டளையிட்டான். அதனால அந்த வர்றோம் இப்ப நம்மளுக்கு வழி போகுது எப்படின்னு கேட்டால் இதை அண்ணன் கொடுத்த பழத்தை நீ புசிக்கப்படாது, புசிக்க கூடாது. அதனால அதனால என் வலது தொடையை கிழித்து கிழித்து இந்த பழத்தை அதில் படுக்க போகிறேன். பலாப்பழத்தை மறைத்து விட்டேன். தொடையிலே வைத்து மறைத்து விட்டான் பழத்தை. சரி தம்பி, ஏன்னா எனக்கு தம்பி மாதிரி தான். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மிகுந்த பாசத்தோடு எங்க மேல அன்பு வைத்து பாசம் வைத்து 20 ரூபாயும் எனக்காக 20 ரூபாயும் இதோ நல்லூர் சேகருக்காக 20 ரூபாயும் ஆறு அப்பா நாடக ஆசிரியர் நடராஜா போக்கர் நடராஜருக்காக 50 ரூபாய் அவங்க காலையில கை விட்டு போனில்லை.
சரி இருக்கட்டும். ஆனா குகை எப்படி தம்பி தெரியுமா, அவன் ஓடி வந்து எங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து கொடுத்து அவன் என்ன செய்தான், பரிசல்ல ஏறும்போது அவன் கரத்தை நீட்டி என் பாத கீழே படப்படாது என்று கையில காலை வைத்து சொன்னான். ஏன் தெரியுமா, அகலைக்கு என்று அகலைக்கு ஒரு சாபம். சாபம் எப்படி சாபம், எப்படி ஏற்கன காலத்தில் கௌதம மகாமுனிவர் கொடுத்த சாபம், சாபம் கணவன் என்று பாராமல் தேவேந்திரனை சேர்ந்தபடினால் கல்லா போகும் சாபம். அந்த கல்லா இருந்த அகலிகை இந்த ராமபிரானுடைய பாதம் பட்டு மறுபடியும் பெண்ணாகி விட்டார். அது போல நீங்க உங்களுடைய பாதம் இங்க பட்டால் மறுபடியும் என்னென்ன அதிசயம் நடக்கும், என்ன அதிசயம் நடக்கும், அதனால என் கரத்தின் மீது காலம் என்னுடைய கரத்தில் வைங்க அப்படின்னு கரத்தை நீட்டி கட்டி தழுவினார். அப்பேற்பட்ட குகனை என் தம்பியாக ஏற்றுக்கொண்டு இல்லையா. அப்ப தாய் சவரின்னு ஒரு ஆள் இருந்தாங்க, சவரி அவங்கள பாத்துட்டு வந்தோம். பசியாக இருந்தது, ஒரு பழத்தை எடுத்து புசித்து மீதி கொடுத்தாங்க, அவங்களை தாயாக ஏற்றுக்கொண்டு ஏற்று வந்தீங்க இல்லையா. இப்ப இப்ப வந்து விட்டோம் கணவர்களுக்கு கனிவர்கத்தை கொய்து விட்டு, ஆமா கனிவர்கத்தை வைத்து விட்டு கொஞ்சம் இழப்பாருலாமா, ஆகட்டும் இவ்வளவுறையா. ஆனா இப்ப இந்த நேரத்தில் லட்சுமன் கனிவர்களை பறித்து விட்டு உடம்பெல்லாம் அழிச்சியாக இருக்கிறது, இளைப்பாற வேண்டும் என்று ஒரு ஆலமர நீள் அடியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அந்த ஆலமர புந்தல யார் இருக்கிறான், யார் இருக்கிறது, அதோ ஜம்பு குமாரன் இருக்கிறான். ஜம்பு குமாரன், ஆமா அதோ சூர்பனகன் மகன் ஜம்பு குமாரன், அதோ சூர்பனகைக்கு பிறந்த ஜம்பு குமாரன் இருக்கிறான். அவன் தவத்தை செய்து கொண்டிருக்கிறான் நீண்ட காலமாக, நீண்ட காலமாக அவன் தந்தையா விலகக்கூடிய விசித்துவனை அந்த ராவணன் கொன்று விட்டான். அப்ப ராவணன் என் தந்தை கொன்ற ராவனை கொல்ல வேண்டும் என்று சிவபெருமானை கோரி கோரி பல நூறு ஆண்டுகள் தவம் செய்யறான். அவன் மீது மரமாக முளைத்து அந்த மரத்துள்ள இருக்கிறான். அப்ப அந்த சமயத்துல ஆகாயத்திலிருந்து ஒரு வாளாயுதம் வருகிறது, வருகிறது. ஆமா, அப்ப தவ செய்து கொண்டிருக்கிறான், அந்த இலைப்பாரி கொண்டிருக்கிறான் லட்சுமண. ஆகாயத்திலிருந்து ஒரு வாளாயுதம் வருகிறது, அதை எடுத்து என்ன செய்யறான். இதோ ஆகாயத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக என்னை நோக்கி ஒரு வால் வந்தது, உன்னுடைய கருத்தில் வந்துவிட்டது. ஆமா, இந்த வாளிலே ஒரு வாசகம் இருக்கிறது, படித்து பாருங்க, படித்து பாரு, நல்லா தொடர்ந்து பாருங்க, படித்து படித்து பாருங்க. வாடா நாகராஜ், வாடா வாடா. அப்பா வாளிலே வாசகம் இருக்கின்றது, என்ன ஒண்ணு படித்து பாருங்க, அதை படித்து பார்த்தால் தெரியும். இந்த வாளிலே எதிரே இருக்கக்கூடிய ஆளை நறுக்கவும். ஓ, அப்ப சுத்தி பாரு, அப்படின்னு இருக்குது, இருக்கிறது. இதெல்லாம் யாருக்குறா, சுத்தி சுத்தி பாருங்க, சுத்தி பாருங்க, சுத்தி பாருங்க. எதிரில யாரும் ஒருவனையும் காணுமேடா, பாரு கண்ணா தெரியல, கண்ணா நாகராஜ் வாஜார் தங்கிறாரு. பிரகாரம் எதிலே இருக்கக்கூடிய ஆளை நெருக்கம், அப்போ எதிலே இருக்கக்கூடிய ஆளை விருட்சத்தை ஒரே நெருக்க, ஒரே நெருக்க நெருக்க, இது ஆளை நெருக்கிடவே படுப்பான். இதனுடைய விளக்கம் தெரியுதா, இங்க பார்த்தா மண்ணா எடுக்கலாம், விளக்கம் ஒன்று புரியலைங்க.
அத விசித்திவனுக்கும் அது சூர்பனங்க பிறந்த ஜம்பு குமார ஜம்பு குமார செய்து கொண்டிருந்தான். ஆமா பரம கடவுளை கோரி அழியாக என் தந்தையை விசித்துவனை மடித்த அந்த ராவணனை நான் மடிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக தவம் செய்கிறான். அப்ப மரம் விழுந்து விதை விழுந்து ஆலமரமே அவன் மேல அப்ப வாழாய் வந்திருப்பாரு. எதிரே இருக்கக்கூடிய ஆளை நறுக்கவும் ஆள் யாரும் பார்த்தா இல்ல. ஆலமரத்தை நறுக்கிறான். உள்ளே இருந்த விசித்துவன் இறந்து விட்டான். ஜம்பு குமாரின் ஆமா ஜம்பு குமாரன் இறந்து விட்டான். அப்ப அந்த நேரத்தில் அந்த ஜம்பு குமாரனுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு வருவது அந்த சூர்பனங்கைக்கு வேலை. ஏன் தெரியுமா? கரதூஷ்ணாதிகள் அண்ணன்மார்களுக்கு கஞ்சி கொடுப்பது போல மகனுக்கும் கஞ்சி கொடுத்து அதை தவத்தை செய்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் இந்த நாளில் மகனுக்கு ஜம்பு குமாரனுக்கு கஞ்சி கொடுத்து எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று அது சூர்பனங்கை தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.